கைஸ், நிறைய பேர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னாக்கா, யூடியூப்லேருந்து இன்கம் வந்துச்சா, ஓரளவுக்கு கெயின் பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னேன், இன்னுமே இன்கம் எவ்வளோ வந்துச்சு எதுவுமே நீ சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ யூடியூப் கமெண்டில் இல்லாமல் பர்சனலாக எனக்கு சேட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. யூடியூப்லேருந்து எக்ஸாக்டாக எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு அப்படிங்கிறத வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாலிசி யூடியூப்பில் இருக்குது. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து ப்ரூஃபோடவே ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ அது எந்த வகையில் யூடியூபோட பாலிசிக்கு அகேன்ஸ்டாக இருக்குது அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து அமௌண்ட்டாக ரிவீல் பண்ணாமல் ஒரு கெஸ்ஸோட சொல்கிறேன், ஐ மீன் நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ யூடியூப்லேருந்து வந்த இன்கம் போக நான் என் கையிலேருந்து ஒரு 7000 போட்டு ஒரு மொபைல் வாங்கினேன். என்கிட்ட இருந்த மொபைல் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு யூஸ்லெஸ் மொபைல்னு சொல்லலாம். அதை வச்சு தான் 3 வருஷமாக ஓட்டிகிட்டு இருந்தேன். டிஸ்பிளே உடஞ்சிருச்சு, கேமரா நல்லா இருக்காது, ஹேங் ஆகும், நிறையா பாடுகள் அதெல்லாம். ஸோ அதுக்காகவே ஒரு கேமரா மொபைல் வாங்கணும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு 25,000 ஒரு மொபைல் வாங்கலாம். ஸோ அதுக்குள்ளே ஒரு நல்ல கேமரா மொபைல் எது அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு கிடைச்சது வந்து விவோ V20. ஸோ இது வந்து நான் பர்சனலாகவும் ஒரு அண்ணா வாங்கி வச்சுருந்தாங்க, அதில் வீடியோ எடுக்கும்போது பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன், கேமராவுக்குன்னே வந்த மொபைல் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இது. ஸோ அதனால தான் 25,000 ஓகே ரொம்ப அதிகம் தான் எனக்கு, இருந்தாலும் நமக்கு ஃபியூச்சரில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் அதை வந்து நான் பை பண்ணியிருக்கேன், விவோ V20. ஸோ டிசைனும் பார்க்க சூப்பராக இருக்கும், இதிலேருந்து வர ஃபுட்டேஜும் செம்மையாக இருக்கும், அதுக்காகவே நான் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க, 7000 போக மீது எவ்வளோ எனக்கு இன்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 1.5 இயராக என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டதில் வந்த அமௌண்ட்டு தான் மீதி அமௌண்ட்டு. குட், ஏன்னா அப்போ கஷ்டமாக இருந்தது, அதுக்கப்புறம் அமௌண்ட்டு கையில் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஹாப்பி தான், எல்லாருக்குமே அப்படி தானே. ஸோ அதனால் இப்போ இந்த வீடியோ இப்போ எடுக்கிற இந்த வீடியோ வந்து விவோ V20 எடுத்த வீடியோ. ஸோ மூமெண்ட்டில் கூட பாருங்கள், அந்த ஒரு உங்களுக்கு எப்படி சொல்கிறது, அந்த ஒரு ஜர்க் இருக்காது, ஒரு ஸ்மூத்தான வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து இதை பை பண்ணியிருக்கேன். லோ லைட்லேயே ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கேமரா தான் இது, அதுக்காகவே நான் வாங்கியிருக்கேன். இனிமேட்டு பிபிக்யூ பாரத்தில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோஸ் மோஸ்ட்லி இதில் ஷூட் பண்ண வீடியோவாக தான் இருக்கும், ஒரு ஸ்மூத்தான வீடியோவாக உங்களுக்கு தெரியும். ஸோ முன்ன பார்த்த வீடியோவுக்கும் இப்போ பார்க்குற வீடியோவுக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் நான் நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குது, நல்லா இருக்கா சொல்லுங்கள். இதில் வந்து நிறைய ஆப்ஷனும் இருக்குது, பேக்ரவுண்ட் ப்ளர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷனும் இருக்குது. விவோனாவே கேமராக்காகவே டெடிக்கேட்டடாக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. இதோட குட்டி அன்பாக்சிங் வீடியோவும் பார்த்துக்கோங்க.